அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கணக்கில் பார்த்தீங்கன்னா இரண்டாவது அலகு எண்கள். எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும். எழுத்து எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி எண்கள் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ அன்றாட வாழ்க்கையில் வந்து எண்கள் இல்லாமல் எந்த ஒரு வேலையும் நடக்காது. இப்போ எண்கள் அப்படின்னு சொன்னோன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு சொல்லுவோம், அதுதான் எண்கள்னு சொல்கிறோம். இப்போ இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரோஜா பூ இருக்குது தானே, அந்த ரோஜா பூ வந்து பாருங்கள் எத்தனை இருக்குன்னு எண்ணி பாருங்கள். எண்ணி பார்த்துட்டு இதில் என்ன மொத்தம் ரோஜாக்கள் எத்தனை இருக்குதுன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம போடணும். அதை என்ன பண்ணணும், அந்த ரோஜாவை பத்து பத்தாக பிரிக்கணும். அது எத்தனை முறை வருதோ அதை இங்கே எழுதணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை கலர் வெள்ளை நிற பூ இருக்குது, அதுலேயும் வந்து 15 பூக்கள் இருக்குது. அதில் என்ன பண்ணணும்னா மூணு முறைகள் அந்த பூ வந்து ஐந்து ஐந்தாக வந்து வட்டம் போடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதோ இந்த பூ இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ரெண்டு முறைகள். மொத்தம் எத்தனை இருக்குது, எட்டு பூ இருக்குது. அப்போ எட்டை வந்து ரெண்டாக பிரிக்கணும்னா நாலு நாளாக பிரிக்கணும். இங்கே எட்டுன்னு போடணும், ரெண்டு முறைகள்லாம் எத்தனையாக பிரிக்கும், நான்கு. இதெல்லாம் வந்து இரண்டாம் வகுப்புலேயே படிச்சிருக்கோம், அதனால் இது வந்து ஒரு அறிமுகம் தான். இதே மாதிரி இதுலேயும் அப்படி தான் விடுபட்ட எண்களை நீங்கள் நிரப்பணும். இந்த இதிலெல்லாம் விடு 51னா 52, இது மாதிரி 75க்கு முன்னாடி 74, இதெல்லாம் வந்து செயல்பாடுகள் செய்யணும். இப்போ இங்கே ஐந்துன்னு இருக்கா, ஐந்தோட ஐந்தை கூட்டினா 10, பத்தோட ஐந்தை கூட்டினா 15. இப்போ ஐந்து ஐந்தாக வந்து கூட்டி இந்த வட்டத்தில் இருக்கிறத நம்ம இந்த மரம் ஃபுல்லும் நிரப்பணும். அடுத்தது பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்ட இந்த கூட்டலுக்கு வந்து இந்த கூட்டல் குறி போடணும், இல்லைன்னா கழித்தல் குறி போடணும். இதை நல்லா கவனிங்க நான் சொல்கிறது. இங்கே என்ன நம்பர் இருக்குது, 9. இங்கே டேஷ் கொடுத்துருக்காங்க, இங்கே 3 = 12 கொடுத்துருக்காங்க. இந்த 9 காட்டிலும் இந்த சமத்துக்கு அப்புறம் இருக்கிற இந்த 12 பெருசாக இருந்தால் கண்டிப்பாக இங்கே கூட்டல் குறியீடு வரும். அடுத்ததில் பாருங்கள், இங்கே 80 இருக்கா, 80 காட்டிலும் இந்த சமத்துக்கு பின்னாடி 91 இருக்குது தானே, அப்போ பெருசு தானே, அப்போ கண்டிப்பாக இங்கே என்ன குறி வரணும், கூட்டல். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 56 இருக்குது, அது பெரிய எண். அதை காட்டிலும் இந்த சமத்துக்கு தாண்டி 35 வருது. அப்போ இதை காட்டிலும் இது என்னது, சின்னது. இந்த பெரிய எண்ணை காட்டிலும் சமத்துக்கு அப்புறம் வர எண்கள் வந்து சிறியதாக இருக்கிறதுனால இங்கே கழித்தல், இதோ இந்த குறியை போடணும். இதே மாதிரி நீங்கள் இந்த முதல் இது நம்பரை பார்த்துட்டு இந்த சமத்துக்கு அப்புறம் இருக்கிறத ஒப்பிட்டு கூட்டலாக கழித்தலான்னு போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்கள், எண்களில் பார்த்தீங்கன்னா ஓரிலக்க எண்கள் ஈரிலக்க எண்கள் படிச்சிருக்கோம். இப்போ இந்த 0 - 9 வரலையும் உள்ள எண்கள் ஒரு எண்ணாக இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6 இருக்கா, அதுக்கு என்ன பேருன்னா ஓரிலக்க எண்கள்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 9 அப்புறம் என்ன வரும், 10. 9 - 1 கூட்டினா 10. இதில் எத்தனை எண்கள் இருக்குது, 2 எண்கள். அது எது வரலையும் வரும், 99 வரலையும் வரும். அப்போ நம்ம 9 - 1 கூட்டினா 10 வருதுன்னு 2 - 1 - 10 இடமதிப்புன்னு சொல்லும் போது, அப்போ 10 ஆரம்பிக்கும் போது அது வந்து ஈரிலக்க எண்களில் மிகச்சிறிய எண். அப்படியே 90, 91, 92 சொன்னால் 99 போகுது பார்த்தியா, அதில் 1, 10 ரெண்டு நம்பர் இருக்குதுதானே, அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஈரிலக்க எண்களில் 99 மிகப்பெரிய எண். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ஓரிலக்க எண்ணை வந்து ஈரிலக்கமாக மாற்றுவோம் அப்படின்றதுக்கு சொல்கிறோம் பாரு. 9 இருக்குது ஓரிலக்க எண், அதோட வந்து 1 கூட்டினா என்ன வரும், 10. அடுத்தது பார்த்தீங்கன்னா 10 இருக்குது, அப்புறம் 99 இருக்குது. 99 ஈரிலக்க எண், அதோட 1 கூட்டினா என்ன வரும், 100. அப்புறம் 999, அது நான் அப்புறம் சொல்கிறேன் இப்போ விரிவா. கூட்டல் 1, அப்போ எவ்வளோ வரும், 1000. அதில் அப்போ தான் 1, 10, 100, 1000. 1000 என்பது 1000 என்ற எண்ணை குறிக்கிறது. இதுவே மிகச்சிறிய 4 இலக்க எண் ஆகும், சிறிய எண் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நம்ம இதுவரையிலுமே போகலாம், போதும். இந்த 4 இலக்கம்ன்றதை அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 இலக்க எண்களும் அதன் எண் பெயர்களையும் எழுதணும். இதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த படத்தை, நம்ம ஆணிமணி சட்டம் சொல்லி நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் நம்ம போன வருஷம் 1, 10 மட்டும்தான் நம்ம பார்த்தோம்.
ஆனா இந்த வருஷம் எது சேர்த்த போறோம் 100 இப்ப இந்த 100 னு பாத்தீங்கனா இந்த முதல் பூஜ்யம் இருக்குதுன அதுக்கு ஒன்றுகள்னு பேரு அடுத்து இரண்டாவதா இருக்கிற இடத்துக்கு வந்து 10 கள்னு பேரு மூன்றாவதா இருக்கிற இடமதிப்பு வந்து 100 கள் இப்ப இந்த ஆணி மணி சட்டத்துல பாத்தீங்கனா ஒன்றுகள்ல ஏதாவது மணி இருக்கா பாத்தீங்களா இல்ல அப்ப எத்தனை ஒன்றுகள் 0 1 10 கள்ல மணிகள் இருக்கா இல்ல அப்ப எத்தனை பத்தி இருக்கு 0 10 அடுத்து 100 கள்ல பாரு எத்தனை மணி இருக்கு 1 அப்ப 100 அப்ப எழுதும்போது என்ன பண்ணா இந்த மாதிரி பாக்ஸ்ல எழுதும்போது நீங்க ஸ்கூலுக்கு வரும்போது முதல்ல 1வது படிப்பீங்க 2வது படிப்படியா தான பெரிய கிளாஸ்க்கு போறீங்க அதே மாதிரி இட மதிப்புலயும் பாத்தீங்கன்னா 1 கள் 10 கள் 100 கள் இப்ப 1ன்ற இடத்துல இருந்து தான் நீங்க ஆரம்பிக்கணும் ஒன்றுகள் எத்தனை இருக்கு ஆணி மணிச்சல மணி இருக்கா இல்ல 0 1 10 கள்ல மணி இருக்கா இல்ல 0 10 கள் ஆனா 100 கள்ல எத்தனை மணி இருக்கு 1 மணி அப்ப என்ன பண்ண 100 கள்ல எத்தனை மணி இருக்கு 1 புரியதா அடுத்து வந்து 100 னுடைய இடமதிப்பானது 10 10 இடமதிப்பை விட இப்ப 10 ஓட இடமதிப்பு பெருசா 100 ஓட இடமதிப்பு பெருசா 100 ஓட இடமதிப்பு பெருசு இப்ப நீங்களே பாரு 1வது படிக்கிறவன் பெரியவனா 10வது படிக்கிறவன் பெரியவனா 10வது படிக்கிறவன் தான பெரியவன் அப்ப 10 னுடைய இடமதிப்பை காட்டிலும் 100 னுடைய இடமதிப்பு பெரியது அப்ப அந்த மூன்று இலக்கங்கள்ல பாத்தீங்கனா இங்க பாருங்க இருக்கு பாரு 100 என்பது மிக சிறிய மூன்று இலக்க எண் நம்ம இந்த சொன்னமே இல்ல 10 எப்படி சொன்னனா ஈரலக்க எண்கள்ல 10 மிக சிறிய சிறிய எண் சொன்னனா இல்லையா அதே மாதிரி 100ன்றது மூன்று இலக்க எண்களில் மிக சிறியது இப்ப பாருங்க இந்த ஆணி மணி சட்டம் இந்த மாதிரி வந்து கணித பெட்டியில இந்த மாதிரி பாக்ஸ்லாம் பாத்துறோம் தான நம்ம பள்ளியில இப்ப இதல பாத்தீங்கனா ஒவ்வொரு லைன்லயும் 10 10 மணிகள் இருக்கும் இந்த ஒரு கட்டை எடுத்தனா 10 லைன் இருக்கும் அந்த இந்த லைன்ல பாத்தீங்கனா ஒவ்வொன்னுத்துலயும் 10 மணிகள் இருக்கும் இப்போ இந்த ஒரு கட்டை எடுத்தனா அதுல 100 இருக்கும் இதுல பாத்தீங்கனா இந்த ஒரு பெட்டியில 100 இருக்கும் அப்ப 100 200 அப்ப 200 அப்படிን இருக்கு இப்போ இத வந்து நம்ம ஆணி மணி சட்டத்துல எப்படி பண்ணலாம் இதுல வந்து ஒன்றுகளுடைய மணி இருக்கா இல்ல அதனால அந்த மணி ஒண்ணுமே போட கூடாது அப்படியே கம்பி இருக்கணும் 10 கள்ள ஏதாவது எண்கள் கொடுத்திருக்கங்களா இல்ல அதுலயே என்ன இருக்கு மணிகள் போட கூடாது இப்போ எத்தனை கட்டை பெட்டி இருக்கு 100 இருக்குது 100 200 அப்ப எத்தனை 100 ல 10 இருக்கு 10 10 மணிகள் இருக்கு அப்படினா 200 அப்ப எத்தனை இந்த ரெண்டு பெட்டி இருக்கதால எத்தனை மணிகள் போடுவீங்க 1 2 அப்ப 2 மணிகள் அப்ப இது எழுதி இப்ப ஆணி மணி சட்டத்துல போட்டுட்டீங்க இப்ப அந்த மாதிரி கட்டத்துல எழுதணும்தானே அப்ப ஒன்றுகளுக்கு என்ன எழுதுவீங்க இங்க மணி இருக்கா இல்ல அதுக்கு 0 போண்ணோம் 10 களுக்கு மணி இருக்கா இல்ல அதுக்கு 0 போண்ணோம் ஆனா 100 களுக்கு எத்தனை மணி இருக்கு 2 அப்ப 2 200 இது வந்து எண் ஊரு ஆனா இது என்ன பண்ணா அது பெயர் இப்ப உன் பேர் கேட்டா உன் பேரை சொல்லுவேன் ஆனா எழுதுன்னு சொல்லும் போது உன்னோட பேரை எழுதுறீங்க தானே அதே மாதிரி எண்கள்ன்றது ரெண்டன் எண் உரு போடுவேன் ஆனா அது எழுத்தால எழுதும் போது 200 எழுதணும் அடுத்த கணக்கு பார்க்கலாமா இதுல பாத்தீங்கன்னா எத்தனை 100 பெட்டி எத்தனை இருக்கு 100 இங்க 10 கள் இருக்கா இல்ல 1 கள் எத்தனை இருக்கு 1 2 இந்த மணிகள் எத்தனை இருக்கு 2 மணிகள் இருக்கு இப்ப ஆணி மணி சட்டத்துக்கு போலாமா இப்ப 1 கள்ள எத்தனை மணிகள் இருக்குன்னு சொன்னீங்க 2 அப்ப 2 மணிகள் போண்ணோம் 10 கள்ள மணிகள் இருக்கா இந்த இடையில ஒண்ணும் இல்ல அதனால அங்க மணிகள் போட கூடாது அடுத்து 100 கள் இது எத்தனை எத்தனை 100 க்கு ஒரு பாக்ஸ்ல எத்தனைன்னு சொன்னேன் 100 அப்ப எத்தனை மணிகள் போண்ணோம் 1 மணிகள் இப்படி போட்டுட்டு இந்த பாக்ஸ்ல வரும்போது நான் என்ன சொன்னேன் ஆரம்பத்திலேயே 1 கள்ள இருந்து தான் வரணும் 1 கள்ள எத்தனை மணி இருக்குன்னு சொன்னோம் 2 10 கள்ள மணிகள் இருக்கா இல்ல 0 100 கள்ள எத்தனை மணி இருக்கு 1 அப்ப இந்த மாதிரி 10 ஒன்றுகள் என்பது ஒரு 10 10 10 இந்த மாதிரி இப்படி இப்படி 10 10 ஆ இருக்கு அது இருந்தா 100 இதே மாதிரி 10 100 கள் இந்த மாதிரி பெட்டி 10 சேர்ந்தாதான் எத்தனை இது 1000 இப்ப இந்த படத்தை பார்க்கலாமா இதல பாருங்க இந்த இதல எத்தனை இருக்கேன் 100 னு சொன்னேன் இந்த இடத்துல 200
இது சொல்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்க, நான் சொல்றத சொன்னேன், 100 200 300 400 500 600 700 800 800 சொல்லும்போது 9 நூறுகள் சொல்லக்கூடாது, 900 அடுத்தது 1000 இப்படி தான் சொல்லி பழகணும். அப்ப சொல்லும்போது நீங்க என்ன பண்ணீங்க, இப்ப 100னா 1 போட்டு 2 பூஜ்ஜியம் போறீங்க, 200னா 2 போட்டு 2 பூஜ்ஜியம், இதே மாதிரி போடணும். 1000 போடும்போது 1 போட்டு 3 பூஜ்ஜியங்கள் போடணும். அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப நமக்கு 3 இலக்க எண்கள் தான் அவசியம். இதுல பாருங்க, முதல்ல என்ன பண்ணணும், இந்த மணியை பார்த்துக்கோங்க, ஒன்றுகள்ல எத்தனை மணி இருக்கு பாரு, 1 2 3 4 இப்போ ஒன்றுகளில் 4 மணி இருக்கா பாரு, 1 2 3 4 இங்க 10களுக்குரிய மணி இருக்கா, இல்ல, அப்ப அதை தொடவே கூடாது. அடுத்தது 100களில் பாரு, எத்தனை இருக்கு, எத்தனை பெட்டி இருக்கு, 100 100 200 அப்ப எத்தனை மணிகள் போடணும், 200 ரெண்டு மணிகள் போடணும். அப்ப ஒன்றுகளில் வந்து எத்தனை மணிகள் இருக்குன்னு என்னங்க, 1 2 3 4 இந்த இடத்துல 4ன்னு போடணும். 10களில் மதிப்பு இருக்கா, இல்லை, அங்கே வந்து 0 போடணும். ஏன்னா 1 இல்லைன்னா இந்த இடத்துல மட்டும்தான் 0 போடணும், ஆனால் இந்த இடத்துல மணிகள் போட்டுட்டீங்கன்னா எண்ணிக்கை ஆகிடும். அடுத்தது 100களில் பாரு, 1 2 200 அப்போ 2 போடணும். அப்போ எழுத்தால் எழுதும் போனால் 204 இங்கே பாரு, இங்கே 4 வரணும், இங்கே 0 வரணும், இங்கே 2 வரணும். அடுத்த பெட்டியில் பாருங்க எத்தனை நூறுகள் இருக்குன்னு பார்க்கலாம், 100 200 300 400 500 500 கட்டைகள் இருக்கு. அடுத்து 10கள் எத்தனை இருக்குன்னு பாருங்க, இதுல 1 10கள் 2 10கள் 3 10கள் 3 10கள்ன்றது 30. அடுத்தது 1கள் எத்தனை இருக்கு பாரு, 1 2 இப்ப ஆணிமணி சட்டத்துக்கு போலாமா, நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆணிமணி சட்டம் போடும் போதெல்லாம் 1கள் இருந்து தான் போகணும். 1கள்ல எத்தனை மணிகள் இருக்கு, 2 போட்டிருக்காங்களா பாரு, மணிகள் 2. ஓகே, 10கள் எத்தனை மணி இருக்கு, 1 2 3 மூன்று மணிகள்னா 30, 3 10கள்ல 3. அடுத்தது நான் என்ன சொன்னேன், இந்த 100களில் பாரு 5 இருக்கா பாரு, 5 100கள் 1 2 3 4 5 ஒவ்வொரு மணிகளும் 100கள்னு அர்த்தம். இதில் 10களில் ஒவ்வொரு மணியும் 10கள்னு அர்த்தம். அப்போ என்ன எழுதுவீங்க, 1கள் எத்தனை இருக்கு, 2, அப்போ இங்கே 2ன்னு போடணும். 10கள் எத்தனை இருக்கு, 1 2 3 3 அப்படின்னு போடணும். 1 2 3 4 5 5 532 532 அப்போ இங்கே எழுதும் என்ன, 532 அப்படின்னு சொல்லி எழுதணும். இதே மாதிரி தான் இந்த கணக்கில் பாருங்கள், இந்த இதில் அவங்களே ஆணி மணி கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா எத்தனை நூறுகள் இருக்கு, 100 200 300 400 இருக்கா, 10கள் இருக்கா, இல்லை. அடுத்தது பாருங்க 1கள் எத்தனை இருக்கு, 1 2 3 இந்த 1களை எங்கே மணி போடுவீங்க, நீங்களே கண்டுபிடிங்க பாருங்க. வெரி குட், 1கள்ன்ற இடத்துல இங்கே 3 மணி இந்த மாதிரி பிங்க் கலரில் போடணும். 10களுக்கு இருக்கா, இல்லை. இப்போ 10களுக்கு மணி போடுவீங்களா, போடக்கூடாது. 100கள் எத்தனை இருக்கு, 4, 100 200 300 400 அப்போ இங்கே எழுதும் போது நான் என்ன சொன்னேன், இந்த இடத்துல வரும்போது 1கள்லேருந்து ஆரம்பிக்கணும். 1கள் எத்தனை மணி இருக்குன்னு சொன்னேன், 3. 10களுக்கு மணி இருக்கா, இல்லை. அதே 100களுக்கு எத்தனை கட்டை இருக்கு, 4, 403. அப்போ இங்கே எழுத்தாலும் 403ன்னு எழுத்துலேயும் எழுதணும், இங்கே எண்களில் எழுதணும், இங்கே எழுத்தால் எழுதணும். புரிஞ்சுதா உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் இருக்கு, இதில் வந்து இப்படி தான் எழுதணும், 101 102 103 சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும், அழகாக வந்து லைனாக சொல்லி சொல்லி வாயால் சொல்லி சொல்லி எழுதுங்க. இந்த மாதிரி எது வரலையா 200, இதே மாதிரி அடுத்து 201 அப்படி வாயில் சொல்லி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் அந்த எண்களுடைய இது பயிற்சி கிடைக்கும். அப்புறம் எண் பெயருக்கு எண் உருக்கள், இதெல்லாம் பெயர், நான் சொன்னேன் உங்கள் பெயர் எழுதுன்னு சொல்கிறீங்க தானே. அப்போ என்ன, இங்கே 500னா எத்தனை நூறு இருக்குது, 500 35 30னா என்ன, 10கள் இருக்குது, எத்தனை 10, 3 10 1 10 2 10 3 10 அப்போ 30னா 3 5 5 இப்போ இதில் பார்த்து 107 அப்போ 100 அப்படின்னா 100னாவே 1 தான் அர்த்தம்,
நூற்றுனா 200னா 2னு எழுதலாம். ஆனா நூற்றுனா 1. நூற்றுனா எத்தனை நம்பர் போடுவீங்க? 1. இங்க 10 கள்னு ஏதாவது இருக்குதா? இல்ல. அதுக்கு பூஜ்யம் போடணும். அந்த ஆணி மண்டபம் சட்டம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 கள்ள எத்தனை இருக்கு? 7. அப்ப 107. இதே மாதிரி 100னு வந்தா ஒரு 100 தான் போடணும். 28 அப்படினா 2 போட்டு 8 போடணும். 600க்கு என்ன பண்ணுவீங்க? இங்க 10 களும் இல்ல 1 களும் இல்ல. அப்ப 600க்கு 6 போட்டு 00 போடணும். இங்க 905. 900க்கு நான் சொன்னனால 800க்கு அப்புறம் என்ன வரும்? 900னா என்ன பண்ணும்? 9. 9 போடணும். இங்க 10 கள் ஏதாவது நடுவுல இருக்கா? இல்ல. இல்லனா அதுக்கு என்ன பண்ணோம்? சைபர். 9 போட்டு சைபர் போட்டு 1 கள் எத்தனை இருக்கு? 5. இதுதான் எளிமையான முறை. அடுத்து பாரு, இதே மாதிரி அது எண் பெயரை வந்து எண் எழுத்தா எழுதுனீங்க. இப்போ இதே மாதிரி இதை என்ன பண்ண அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ இது என்ன படிச்சு பாருங்க. 1, 10, 100, 225 இங்க அழகாக எழுதுங்க. அதே மாதிரி படிச்சு பாருங்க. 300 10 கள்ள இருக்குதா? இல்ல. 306. 535. 907. உங்களுக்கு இன்னும் சுருக்கமான மெத்தட்னா நம்ம போன வருஷம் சொன்ன 1, 10, 100 போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது மாதிரி அழகாக எழுதுங்க இந்த செயல்பாடை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பாரு, இதில் 1, 2, 3 நம்பர் கொடுத்துருக்காங்க தானே. இந்த இடத்துல எழுதும் போது இந்த 1, 2, 3 எழுதும் போது 3, 2, 1 எழுதலாம். ஆனால் இந்த 1, 1 இந்த ஒரே பூக்கில் 2 நம்பர் வரக்கூடாது. இப்போ 1, 1 2, 2 3, 3 சொல்லி ஒரு நம்பரே திரும்பி வரக்கூடாது. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல வந்து எத்தனை பூக்கள் கொடுத்துருக்காங்க? 1, 2, 3, 4, 5, 6 பூக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 3 நம்பரை மாற்றி வச்சு என்ன பண்ணலாம்? இதை வந்து நீங்கள் நிரப்பலாம். அதே மாதிரி 785. 7 இந்த பூவில் ஒரு தடவை தான், அடுத்த பூவில் வரலாம். ஆனால் இந்த 7, 7 இந்த இடத்துல 2 தடவை வரக்கூடாது. ஒரே எண்ணும் ஒரு பூவில் திரும்பி வரக்கூடாது. இந்த 3 மாற்றி என்ன பண்ணணும்? இதே மாதிரி போடணும். எண்ணுருவிலிருந்து எண் விரிவாக்கம், இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இப்போ 296 இருக்குன்னு வச்சுக்கோம். இந்த இடத்துல 9 இருக்கா? 9க்கு கீழே அடிக்கோடு போட்டிருக்காங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எதுனாலும் பேசிக்கனா மேலே என்ன பண்ணுங்கள், 1 கள், 10 கள், ஓ பா நூன் போட்டு வச்சுக்கோங்க. அது போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 10 கள் 10 கள். 9 யார் மடியில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க? 10 கள் மடியில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல 10 கள்னு போடு. அப்போ எத்தனை 10 கள் இருக்கு? 9 10 கள் எவ்வளவு? 90. நம்பர் போடக்கூடாது, 90னு எழுதணும். அடுத்ததுல பாருங்க, ஓ பா நூன் போட்டுக்கிட்டீங்க. இப்போ 6 இருக்கா? 6 யார் மடியில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க? 1 கள் மடியில் உட்காந்துட்டு இருக்காங்க. இதோட நம்பர் என்ன? 6, 6, 6 போடணும். இதுல பாருங்க, 1, 10, 100. 2 யார் மடியில் உட்காந்துட்டு இருக்காங்க? 100 கள். அப்ப 100 கள் நீங்க எழுதிட்டு எத்தனை 100 கள் இருக்கு? 100, 200, 200 கள்னு எழுதணும். அதே மாதிரி இதுல பாரு, 3 நம்பர் போட்டிருக்காங்க. 1, 10, 100 3 என்ன பண்ணிருக்காங்க? ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மடியில் உட்காந்துருக்காங்க. அப்ப 200 எத்தனை 100 கள்? 2 யார் மடியில் உட்காந்துருக்காங்க? 100 கள் மடியில. 9 யார் மடியில் உட்காந்துருக்காங்க? 10 கள் மடியில. 6 யார் மடியில் உட்காந்துருக்காங்க? 1 கள். அப்ப எப்படி எழுதுங்க? 296. இதே மாதிரி இந்த காலத்தை நீங்களே எப்பயுமே ஒன்று வந்து 1, 10, 100 போட்டுட்டீங்கன்னா உங்கள் கணக்கு வந்து ரொம்ப ஈஸியாக போயிடும். புரியுதா? அடுத்தது ஆணி மணி சட்டத்தில் குறிப்பிட்டிருக்காங்க பாரு. இந்த 100களில் எத்தனை மணி இருக்குது பாரு? 100, 200, 300. அப்போ 3 இந்த மணிகளை எண்ணிட்டு அதுக்கு நேராக இந்த 3 வந்து யார் மணியில் உட்காந்துருக்காங்க? 100 கள். அடுத்தது 10களில் பாரு, 1, 2, 3, 4 4னு போட்டுட்டு அது யார் மடியில் உட்காந்துருக்காங்க? பான்னா என்னது? 10 கள். அடுத்தது 1களை பாரு, எத்தனை மணி இருக்கு? 1, 2, 2 யார் மடியில் உட்காந்துருக்காங்க? 1 கள். அப்போ 2, 1 கள். அப்போ 3, 100 கள் அப்படின்னா 3 போட்டு 2 0. இது 3 இலக்கம் தானே சொல்லியிருக்கிறேன். அது 10களுக்கு எத்தனை? ஈர் இலக்கம். அப்போ 4னு போட்டு அதோட 0 போடணும். ஆனால் முக்கியமாக நடுவில் என்ன குறிப்போம்? கூட்டல். அது மறந்துடாதீங்க.
அதே மாதிரி ஒன்றுகளுக்கு இரண்டு போட்டுட்டு இந்த பூஜ்ஜியத்தெல்லாம் விட்டுட்டு மூன்று நான்கு இரண்டு முன்னூற்று நாற்பத்தி இரண்டு. அடுத்த கணக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாமா? நூறுகள் ஒன்று இரண்டு மூணு நாலு நான்குன்னு போட்டு நூறுகள். அடுத்த பத்துகள் யார் மேலே? பத்துகள் எத்தனை உட்காந்து பாரு, ஒன்று இரண்டு இரண்டு பத்துகள். ஒன்றுகள் ஒன்றுகள் எத்தனை இருக்கு? ஒன்று. அப்ப என்ன பண்ணணும்? இங்க படிக்கணும், நானூறு கூட்டல் இருபது கூட்டல் ஒன்று, நானூற்று இருபத்தி ஒன்று நம்பர் எழுதணும். இதே மாதிரி நீங்க இந்த கணக்கு செஞ்சு பாக்குறீங்களா? ஓகே. இது வந்து ஆணிமணி சட்டத்துல வந்து என்னது, அந்த இடமதிப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எளிய முறை. அடுத்தது பார்த்தீங்கன்னா விரிவான வடிவம். இது வந்து சுருங்கி எளிய வடிவம் பேர் இதுக்கு. இதை இதே மாதிரி தான் நாங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி இதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணோம். இப்போ இதுக்கும் என்ன பண்ணுங்கள், ஒன்று பத்து நூறுன்னு போட்டுக்கோங்க. இருநூறுக்கு என்ன போடுங்க, ரெண்டு போட்டு ரெண்டு பூஜ்ஜியம் போடுங்க. இது என்னது, பத்துகள் நாலு போட்டு ஒரு சைபர். பத்துகள்னாவே வந்து அந்த எண் போட்டு ஒரு பூஜ்ஜியம் போடணும். அடுத்து ஒன்றுகளுக்கு எல்லாம் ஒன்றும் போடக்கூடாது, அந்த இருக்கிற எண்ணெய் வந்து அப்படியே போடணும். இதுதான் விரிவான வடிவம். இங்கே இருக்கிற கொடுத்துருக்கிற நம்பர்கள் ஒன்று பத்து நூறு போட்டு, ஐநூறுனா ஐந்து போட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம், ஆறு போட்டுனா ஆறு போட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம். இதே மாதிரி இங்கே எழுதியிருக்கிற மாதிரியே இது எழுதணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா விரிவான வடிவத்தை எளிய வடிவம். இப்போ இந்த இடத்துல இருக்குது தானே, முந்நூறு கூட்டல் தொண்ணூறு கூட்டல் எட்டுன்னு இருக்குது தானே, இதுதான் விரிவான வடிவம். எளிமையாக சொல்கிறது என்ன சொல்லுவோம், மூணு ஒன்பது எட்டு. அதை எடுத்து இந்த எளிய வடிவத்தில் எழுதணும், முந்நூற்று தொண்ணூறு எட்டு அப்படின்னு சொல்லி எழுதணும். இது உங்களுக்கு தெரியும். இப்போ ஒன்னாவது படிக்கிறீங்க, அடுத்து எங்கே போவீங்க, ரெண்டு ரெண்டா ஒன்று ஒன்றா கூட்டுறமா இல்லையா? அப்போ ஒன்று ஒன்றா கூட்டுறது வந்து பாருங்கள், பத்தோட ஒன்றை கூட்டினா பதினொன்று, பதினொன்றோட ஒன்றை கூட்டினா பன்னிரெண்டு. இப்படி பாருங்கள் ஸ்டாரில் அழகாக போட்டிருக்காங்க பாரு. ஆனால் அடுத்தது இரண்டு ரெண்டாக கூட்டுறது நம்ம படிச்சிருக்கோம் தானே, அறுபத்தி ரெண்டு, அறுபத்தி ரெண்டோட ரெண்டை கூட்டினா அறுபத்தி நான்கு. அப்போ இரண்டு இரண்டாக அந்த முக்கோணத்தில் எண்ணி போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கணக்கில் பாருங்கள், இருநூற்று, இது நல்லா படிக்க தெரிஞ்சாதான் உங்களுக்கு, இருநூற்று ஐம்பது இந்த கப்பில், இருநூற்று ஐம்பத்தி ஐந்து, ஐம்பத்தஞ்சுக்கு ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்போது அறுபது இருநூற்று அறுபது அப்படின்னு எழுதணும். ஐந்து ஐந்தாக கூட்டிட்டு எழுதணும் இந்த கப்பில். அடுத்தது பாருங்கள் ஐநூறுன்னு கொடுத்துருக்காங்களா, ஐநூறோட பத்தை கூட்டினா உங்களுக்கு ஈஸி தெரியும், ஏற்கனவே நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஐநூற்று பத்து, ஐநூற்று பத்தோட இன்னொரு பத்தை கூட்டினா உங்களுடைய கைவிரல்களை வச்சுக்கோங்க, ஐநூற்றி இருபது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், அந்த மாதிரி கூட்டி பழகணும். இங்கே நூறு நான் ஏற்கனவே ஞாபகப்படுத்திக்கன்னு சொல்லியிருக்கேன், நூறு இருநூறு முந்நூறு. அப்போ ஒன்று போட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நூறு, ரெண்டு போட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இருநூறு, மூணு போட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் முந்நூறு. இதே மாதிரி இதை நீங்கள் இந்த ஆப்பில் ஃபில்லப் பண்ணணும்.